நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து ஜோப்ரா ஆர்ச்சர் விலகி உள்ள நிலையில் மாற்று வீரராக சிஎஸ்கேயின் முன்னாள் வீரர் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு ஆண்டு 16வது சீசன் ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியின் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சரியாக அமையவில்லை. இதுவரை 10 போட்டிகளில் விளையாடி உள்ள மும்பை அணி 5 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிளே ஆஃப் சுற்றிற்கு செல்ல இக்கட்டான நிலையில் உள்ளது. மும்பை அணி பேட்டிங்கில் பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் பும்ரா, ரிச்சர்ட்சன் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் காயம் காரணமாக தொடரிலிருந்து ஆரம்பத்திலேயே விலகியதால் பந்து வீச்சில் சிரமப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடப்பு ஆண்டு ஐபிஎல் தொடரிலிருந்து தொடர் காயம் காரணமாக மும்பை அணி வீரர் ஜோப்ரா ஆர்ச்சர் விலகினார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து வீரர் ஜோப்ரா ஆர்ச்சர் இன்னும் காயத்திலிருந்து முழுமையாக மீண்டு வராததால் வெறும் 5 போட்டிகளில் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினார். அதில் 2 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்து 9.50 சராசரியில் ரன்கள் கொடுத்து அணிக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இங்கிலாந்து அணிக்காக ஆர்ச்சர் விளையாடாத நிலையில் வரும் ஆஷிஸ் தொடரில் விளையாட வேண்டும் என்பதற்காக அவரின் காயத்தின் தன்மையை கண்காணிக்க மும்பை அணியிலிருந்து விலகி ஆர்ச்சர் நாடு திரும்புகிறார். ஜோப்ரா ஆர்ச்சரின் உடற்தகுதியை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் அவர் நாடு திரும்புவதாக மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து வீரர் ஜோப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக கிறிஸ் ஜோர்டன் மும்பை அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2 கோடி ரூபாய்க்கு கிறிஸ் ஜோர்டனை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியுள்ளது. 2016 ஆண்டு ஐபிஎல்லில் அறிமுகமான ஜோர்டான் இதுவரை 28 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி 27 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஜோர்டான் இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்பட 4 ஐபிஎல் அணிகளில் விளையாடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.